ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிவு பண்ணிட்டேன், இனிமே அரசியல் பட்டிமன்றங்களில் பேச மாட்டேன். அறந்தாங்கி நிஷா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தான் எனக்கு சொந்த ஊர். பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கதான். அதன் பிறகு 13 வருடங்கள் பட்டிமன்ற பேச்சாளராக அறந்தாங்கி மட்டுமல்லாமல் அந்த பகுதிகளில் உள்ள வேதாரண்யம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை என சுற்று வட்டாரத்தில் நடக்கும் கோவில் திருவிழாக்கள், ஆடி மாத விழாக்கள் என பலவற்றில் பேசி வந்தேன். 13 வருடங்களுக்கு பிறகு விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் பலருக்கும் பிரபலமாகி இருக்கிறது. என் கணவர் ரியாஸ் அலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வருகிறார். எங்களுக்கு ஒரு மகன் உள்ளார், அவரை அம்மா பார்த்துக் கொள்கிறார். நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் என் கணவர் அதற்கு நேரெதிர். அவரை பேச வைப்பதுதான் எனக்கான செம டாஸ்க். அதைத்தான் எல்லோரும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீங்களே. அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் பெண்களை மதிப்பவர். உண்மையில் அவர் ரொம்ப நல்லவர். பிள்ளையை வெளியே கட்டி கொடுத்தால் சரியாக இருக்காதுன்னு அத்தை மகனான அவருக்கு கொடுத்தார். அப்போது அப்பா மாப்ள நான் நிஷாவை பார்க்க நினைக்கும் போது உடனே அழைத்து வந்து காட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் காலம் அவரையே மாத கணக்கில் பார்க்க முடியாத அளவுக்கு என்னை பிஸியாக்கி விட்டது. நான் ஊரில் இல்லாத சமயங்களில் குடும்பத்தை என் மாமியார் கவனிச்சுக்கிறாங்க. நான் ரொம்ப பாக்கியசாலி என்று சொல்கிறார். கஜா புயல் நிவாரணம் வழங்கிய அனுபவங்கள் சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, பொதுவாக பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் உள்ளிட்ட கலைஞர்களை வாழ வைக்கும் ஊர் என்றால் வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி பகுதிகள் தான். ஆடி மாதம் வந்துவிட்டால் திருவிழா களைக்கட்டும். கடந்த 10 வருடமாக இந்த பகுதியில் நடந்த பட்டிமன்றங்களில் பேசி அதில் கிடைக்கும் பணத்தில் தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்தது. அந்த பகுதிகளில் உள்ள கிராமங்கள் எல்லாம் அத்துப்படி. எத்தனையோ நாள்கள் இரவு நிகழ்ச்சி முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு போக பேருந்து வசதி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் இரவு பகலாக காத்து கிடந்து ஊருக்கு போன அனுபவங்களும் உண்டு. அப்படி சுற்றி திரிந்த ஊர்கள் எல்லாம் வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது அவர்களுக்காக கையேந்தி நின்றேன். அதை பலர் விமர்சனம் செய்தார்கள். அந்த மக்களுக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடிந்தது பெரும் பாக்கியம். என் கணவர் குறித்து நிறைய கிண்டல் செய்வேன். அவரை கிண்டல் செய்தால் அதிகபட்சம் இம்மாமியார் கோபப்படுவார்கள். அதனால் அவரையும் விட்டு வைப்பதில்லை. யார் சொத்தின் மீதும் கை வைக்காமல் என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி மேல் தான் கை வைக்கிறேன் என்கிறார் அறந்தாங்கி நிஷா. பட்டிமன்றம் என்பது எனக்கு தாய் வீடு போல. 13 வருடங்கள் பட்டிமன்றம் தான் எங்கள் குடும்பத்திற்கு சோறு போட்டது. நாங்கள் குடியிருக்கும் வீடு பட்டிமன்ற நிகழ்ச்சி மூலம் சம்பாதித்த பணத்தில் கட்டப்பட்டது. என்னதான் விஜய் டிவி, தொலைக்காட்சி, திரைப்படம் என நான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தாலும் கூட பட்டிமன்றங்களில் பேசுவதை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறேன். பட்டிமன்றத்தின் மூலமாக மக்களை மிக சுலபமாக ஈர்க்க முடிந்தது. கிராம திருவிழாக்களில் பட்டிமன்ற பேச்சாளராக மக்களோடு மக்களாக அமர்ந்து அவர்களிடம் இருந்து பேசி அதையும் மேடையில் பேசும்போது கிடைக்கும் வரவேற்புகள் அதிகம். அப்படியான பட்டிமன்றங்களில் பேசுவதை எப்போதும் விரும்புகிறேன். நான் நடித்த நகைச்சுவைகளை பார்த்து இவையெல்லாம் ஒரு காமெடியா என பல நேரங்களில் சிரித்திருக்கிறேன். ஆனால் மைக் இல்லாமல் விடுதலை போராட்டங்கள் மற்றும் புராணங்களை நம் கண்முன்னே நிறுத்தும் வகையில் நடிப்பின் திறமையை வெளிப்படுத்தும் நாடக கலைஞர்கள் குறித்த ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது நீண்ட கால ஆசை. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சாம்பியன் போட்டியில் நாடக கலைஞர்களின் வாழ்க்கையை விளக்கும் வகையில் கூத்து எனும் நிகழ்ச்சியை நடத்தினோம். அது எனக்கு மிகவும் பிடித்த காமெடி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நான் மிகவும் ரசித்துள்ளேன். கலக்க போவது யாரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பின்னாடி என என் வாழ்க்கையை பிரிக்கலாம். வடிவ சார் சொல்வது போல, கருத்த குட்டியா இருந்தனா செவத்த குட்டியாகிட்டேன். என் வாழ்க்கையில் மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பலர் நம்ம கேவலமா விமர்சிக்கிறார்கள். எவ்வளவு உச்சிக்கு போனாலும் பழையதை மறக்க கூடாது என்று பல இடங்களில் நானே போட்டோவுக்கு நிற்பேன். திருவிழா நேரங்களில் போதையில் சிலர் செய்யும் அட்ராசிட்டி தாங்க முடியாது. நான் பொதுவாக நிகழ்ச்சிகளில் மற்றவர்களை கிண்டல் செய்வதில்லை. அடுத்தவர் மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் என் கணவர் குறித்து நிறைய கிண்டல் செய்வேன். அதனால கவலை இல்லைங்க. நகைச்சுவை என்பது ஒரு குடும்பத்தை பற்றி பேசும் போது மக்கள் ரசிப்பார்கள். ஆனால் என் கணவரை அடிப்பேன் என மேடையில் பேசினால் அவரை அடிப்பேன் என்பதில் உண்மை இல்லைங்க. சென்னையில் நடந்த நீட் தேர்வு குறித்த பட்டிமன்றத்தில் நான் பேசிய போது சர்ச்சையாகியது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டதால் கலந்து கொண்டேன். அதன் பிறகு பலர் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டாமே என அட்வைஸ் செய்ததால் இனி அரசியல் சார்ந்த பட்டிமன்றங்களில் கலந்து கொள்வதில்லை என முடிவெடுத்து இருக்கிறேன். கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கிய போது நிறைய விமர்சனங்கள் வந்தது. அப்போதும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்திலும் நான் உடைந்து போனேன். ஆனால்
நான் கலங்கியது இல்லை. நான் உடையும் சமயங்களில் எனக்கு பெரும் ஆறுதலாக இருப்பது என் அம்மாதான். உண்மையில் அந்த பட்டிமன்றத்தில் தமிழிசை உள்ளிட்டோர் குறித்த மீம்ஸ் குறித்து பேச வந்தேன். உண்மையில் மேடையில் வாய் தவறி அப்படி நடந்துவிட்டது. அதற்காக கடந்த 10 நாட்களாக மிகவும் வருத்தப்பட்டு வருகிறேன். அதற்காக மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். இனி மக்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் நான் கவனம் செலுத்த மாட்டேன் என இதன் மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பல நேரங்களில் விமான நிலையங்களில் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு எஸ் நோனோ என குரு சிஷ்யன் ரஜினி பாணியில் பதிலளித்ததால் ஏற்பட்ட வெளிநாட்டு அனுபவங்கள் எல்லாம் மிகவும் வித்தியாசமானது. மணிக்கணக்கில் காக்க வைத்திருக்கிறார்கள். உண்மையில் வெளிநாடு போன அனுபவம் இது என்றால் எனக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என பிரமித்து போனது மலேசியா, சிங்கப்பூர், கனடா நாடுகளில்தான். சிங்கப்பூர் மற்றும் கனடாவில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மிகவும் மரியாதை கொடுக்கிறார்கள். சமைக்க தெரியுமானு கேட்டதற்கு அப்பா கறிக்கடை வைத்திருந்தார். அதனால் எங்கள் வீட்டில் எப்போதும் கறி சோறுதான். அம்மா கறி குழம்பு நல்லா செய்வாங்க. அதை பார்த்து நானும் கறி குழம்பு நல்லா சமைப்பேன் நம்புங்க. ஆனால் பல மாதமாக சமையல் கட்டு பக்கம் போக நேரமில்லை. தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் இருப்பதால் குடும்பம் கணவர் பிள்ளைகளோடு செலவிடவே நேரமில்லாத சூழல் என்று சொல்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.